லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் லான்ச் ஆன மகேந்திராவுடைய எக்ஸ்யூவி 700. பொதுவாக எக்ஸ்யூவினாலே மக்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆர்வம், ஸோ ரைடிங் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்க. ஸோ லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் மந்த் லான்ச் ஆன இந்த மகேந்திரா எக்ஸ்யூவி 700 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா புக்கிங் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதில் மகேந்திரா அவங்களுடைய தரப்பில் இந்த ரீகால் சர்வீசஸ்லாம் பண்ணுறாங்க, எதுக்காக பண்ணுறாங்க, என்ன இஷ்யூஸ்லாம் அவங்க வந்துட்டு ஃபைன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். அவங்களோட ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபோலர் ஷாஃப்டோட பெர்ஃபார்மன்ஸு செக் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்வீல் டிரைவிங் வேரியண்ட்டில் ரியல் காயில் ஸ்ப்ரிங் இருக்குல்ல, அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணுறாங்க சர்வீஸில். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் ஸோ இஷ்யூஸ், அது என்னது அப்படின்னா இன்ஜின்லேருந்து பேட்டரிக்கு சார்ஜஸ் ஆகும்ல, ஸோ அப்படிங்கிற ஒரு பொருள். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபால்ட் இருக்கா அப்படிங்கிறதுக்காக சர்வீசஸ்ஸு பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம கார் போயிட்டுருக்கிறப்ப இது மூலமாக பேட்டரி ட்ரை ஆகி ஸோ ஸ்டாப் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் நிறையாவே இருக்குது. ஸோ ஸ்டாப் ஆனால் ஸோ எவ்வளோ பெரிய இஷ்யூஸ் ஆகிடும், அதனால் அது என்ன பிரச்சனை அப்படின்னு அரெஸ்ட் பண்ணுறதுக்காக அவங்க இந்த ஆல்டர்னேட் இஷ்யூஸில் என்னென்ன இருக்குது செக் பண்ணுறாங்க. இந்த மூணு ரீகால் சர்வீசஸும் அவங்க செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா மக்கள்கிட்ட அவங்க அரெஸ்ட் பண்ணி அதுக்கடுத்த லான்ச்சிங்கில் ஸோ இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் எடுக்கிறப்ப ஒரு 3 to 6 months வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா டெலிவரி எடுங்க. ஏன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட்ஸும் புதுசாக வரப்போ அதில் என்ன இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னு ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த கார் வாங்கியிருந்தப்போனா நம்மளுக்கு லைட்டாக ஸோ ஜர்க் ஆகிடும். அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி ஒரு கார் நியூவாக லான்ச் ஆகுதா, ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் 6 months கழித்து நீங்கள் டெலிவரி எடுக்கிறதுன்னு நல்லது, அது நம்மளுடைய ஒப்பீனியன். ஓகே, இந்த மூணு ஸோ சர்வீசஸும் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களே வாலண்டியராக ரீகால் பண்ணி பண்ணி ஸோ அவங்களே அரெஸ்ட் பண்ணுறாங்க, என்னென்ன பிரச்சனை கண்டுபிடிக்கிறாங்க. இது மகேந்திராவுடைய ஒரு நம்பிக்கை தரத்தை அதிகப்படுத்தும் அப்படின்னு மக்களுடைய கருத்தாகவும் இருக்குது. ஓகே, இந்த மகேந்திரா எக்ஸ்யூவி 700 யாரெல்லாம் புக் பண்ணியிருக்கீங்க அப்படி கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அப்படி சந்திப்போம். நன்றி மக்களே, பை. நம்மளோட டிரைவிங் தமிழ் சேனலில் யூடியூப்பில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை.